రామాంజుదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తవితరాని తృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతో సదైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరైవ తయస్తనియా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చన్న కులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భట్టాద శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణ పరతాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్తదం శతకోపవాంగ్మయం సహస్రశతకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాలెన్నుం తెన్కురుహూరెన్నుం వరుణియ వన్పురుడలెన్నుం అరుమలేహళ్ అందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் எனத்தாரை எல்லா தெரிஞ்சேன் தனத்தாரும் ஏதும் குறையிலேன் என்று சதகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமால் சமுதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமை வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் நீண்ட முதல் தாய் சதகோபன் மொய்மால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுபோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திர வம்சயதி திராடப்தீந்து தத்வேதித శ్రీమశ్రీ గురుకేశక్లుప్తజగజిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతజ్ఞయా శ్రీశిశిరసూర్యుక్త సాధక్రమాత్ వ్యాకురువన్ నిగమాంతరక్షణము నిర్దత్తామతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్ర శాఖోపనిషత్సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్ర షట్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. ఇంద రెండవది పత్తిలే వాయుం తిరయుగుళం ఎందు ఆరంభికుం ముదల్ తిరువాయుమొళియై நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் கண்ணாலே பார்த்தது போலே ஆழ்வார் மனசாலே அனுபவித்தார். ஆனாலும் எம்பெருமான் பிரத்யட்சமாக நேரடியாக வந்து ஆழ்வாரோடு கலக்கவில்லை. அதனால் கஷ்டப்பட்டு மிகவும் துக்கப்பட்டு இருக்கும்போது அந்த துக்கத்திலே அவர் இதுவரை பெற்ற அனுபவங்கள் எல்லாமும் விட்டு போயிட்டு அவர் அந்த துக்கத்தோடு இருக்கும்போது பக்கத்திலே இருக்கக்கூடிய பட்சிகளை எல்லாம் பார்த்து அவையும் துக்கப்படுவதாக நினைத்தார். தமக்கு என்ன துக்கமோ அந்த துக்கமே அந்த பட்சிகளுக்கும் இருப்பதாக நினைத்தார். தாம் பகவானை பிரிந்து கஷ்டப்படுவதாக இருக்கும்படியால் அதே போல அந்த பட்சிகளும் எம்பெருமானை விட்டு பிரிந்து வருத்தப்படுகின்றன அப்படின்னு நினைத்தார். அந்த வார்த்தையிலே அவர் பேசக்கூடிய பாசுரங்கள் இந்த வாயந்திர திருவாய்மொழியிலே இருக்கு. ஆழ்வார் தம்மை நாயகியாக பாவித்துக் கொண்டு இந்த பாசுரங்களை அருளி செய்தார். அந்தந்த பக்ஷிகளை பார்த்து பேசக்கூடிய பாசுரங்கள் வாயந்திரியுகளும் என்கிற முதல் பாசுரத்திலே நாரையை பார்த்து, நாரையே எல்லாரும் தூங்கினாலும் நீ மட்டும் தூங்காமல் இருக்கிறாயே, என்ன காரணம்? எம்பெருமானை விட்டு பிரிந்து நான் தூக்கமில்லாமல் வருத்தப்படுவது போல நீயும் எம்பெருமானை விட்டு பிரிந்தாயா?
நீயும் உன் மனதை அவனிடம் படி கொடுத்தாயா? அதனால் என்னை போல் நீயும் தூக்கமில்லாமல் வருத்தப்படுகிறாயா என்று நாரையை பார்த்து கேட்கிறார். இரண்டாவது பாசுரத்திலே கோட்பட்ட சிந்தையா என்கிற பாசுரத்திலே ஒரு அன்றில் பக்ஷியை பார்த்து கேட்கிறார். ஆண் பக்ஷியை விட்டு பிரிந்த அன்றில் பக்ஷி கத்தும், அதே போல கத்தக்கூடிய அன்றில் பக்ஷியே உன் மனதையும் எம்பெருமான் அபகரித்துக் கொண்டு விட்டானா? நீயும் எம்பெருமானை விட்டு பிரிந்து கத்துகிறாயே, நீயும் அவன் மேல் ஆசைப்பட்டாயா என்பதாக கேட்டார். மூன்றாவது பாசுரம், காமுற்ற கையறவோடு எல்லை இராப்பகல் நீ முற்ற கந்து எனாய் நெஞ்சுருகி எங்குதியாள், தீ முற்ற தென்னிலங்கை ஓட்டினான் தாழ் நயந்த யாம் உற்றது உற்றாயே வாழி கடைகடலே அப்படின்னு கடலை பார்த்து கேட்கிறார். கடலே, நீ நாள் முழுதும் தூங்காமல் ஓயாமல் சப்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறாய், ஓயாமல் இறைச்சலுடன் இருக்கிறாய், ஏன் என்ன ஆயிற்று? நீ எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசைப்பட்டு அவைகளை விட்டு பிரிந்து நான் துக்கப்படுவது போல் நீயும் துக்கப்படுவேனுமா? வேண்டாம், நீ வாழி, நீ வாழ வேண்டும், நீ நல்ல நிலையிலாக இருக்க வேண்டும், எம்பெருமானுடன் சேர்ந்து இருக்க வேண்டும், உன் துக்கம் போய் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே சொன்னார். யாமுற்றது உற்றாயோ வாழி கனை கடலே என்று, கனை கடலே சப்தம் போ சப்தம் இடுகிற கடலே, சமுத்திரம் ஓயாமல் இறைந்து கொண்டே இருக்கும், சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், அது எம்பெருமானிட்டு பிரிந்து அது மனது உருகி துக்கத்துடன் சமுத்திரம் கத்துவதாக அழுவா நினைக்கிறார். எல்லா இடத்துலயுமே அப்படிதான். முதல் பாசுரத்துல கூட அந்த ஒரு பக்ஷி, நாரை பக்ஷியானது அது பேசாம அப்படியே இருக்கும், மீன் பிடிக்கிறதுக்காக நிக்கிறது, பேசாம அப்படியே நிக்கிறது. அப்ப அதை பார்த்து ஏதோ துக்கப்பட்டு நிக்கிறதாக நினைத்தார். அவர் தூக்கம் போயிட்டு அப்படியே நிக்கிறதாக நினைத்தார். அது மாதிரி அன்றில் பக்ஷியானது கத்தும், கத்துதுனா எம்பெருமானை விட்டு பொறுத்து கத்துவதாக நினைத்தார். அது மாதிரி கடல் இறைச்சல் இடும், கடலோசை அப்படின்னே பெயர். அதை பார்த்து எம்பெருமானுடன் அவனை விட்டு பிரிந்த துக்கத்தாலே தூங்காமல் நீ முற்றக்கந்துயிலாய், நீ ராத்திரியோ பகலோ எப்பவுமே தூங்குறதே கிடையாது, எப்பவுமே நெஞ்சுருகி ஏங்கிக் கொண்டே இருக்கிறாயே, எம்பெருமானுடைய திருவடியில ஆசை பெற்ற நான் உற்றது உற்றாயோ, எனக்கு என்ன கஷ்டமோ அந்த கஷ்டம் உனக்கும் வந்துருத்தா, வாழி கனை கடலே, நீ வாழி வாழின்னு சொல்லும் போது அழகா, நீயாவது அந்த துக்கம் நீங்க பெற்று அங்கு பல்லாண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாயாக என்பதாக ஆழ்வார் அள்ளி செய்தார். அடுத்து நாலாவது பாசுரம் ஆரம்பம். இதுல காற்றை பார்த்து பேசுகிறார். காற்று ஓயாமல் அடித்துக் கொண்டே இருக்கிறது, காற்றுக்கு ஒரு இடத்துல நிக்காது. சத்தத கதி என்ன பெயர் சம்ஸ்கிருதத்துல, எப்பவும் போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல காற்று நிற்காது. அப்போ ஓயாமல் போய்கொண்டு இருக்கிறேன் என்ற காற்றானது பல இடத்திலையும் எம்பெருமானை தேடிக்கொண்டிருக்கு அப்படின்னு நினைத்தார். அவர் அதை பார்த்து பேசுகிற பாசுரம், கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடருக்குள் துஞ்சாயால் தன்வாடாய் அடல்கொள் படையாழே அம்மானை காண்பான் நீ உடலும் நோயுற்றாயோ ஊழிதோ ஊழியே. குளிர்ந்த வாடைக்காற்றே, நான் எம்பெருமான் எங்கே இருக்கிறான், எம்பெருமானே நீ எங்கே இருக்கிறாய் என்று பல இடங்களிலும் தேடி தேடி அலைவது போல காற்றே நீயும் பல இடங்களிலும் தேடுகிறாய் போலும், கடலிலும் மலையிலும் ஆகாசத்திலும் அங்கங்கு போய் தேடிக்கொண்டு பகலிலும் ராத்திரியிலும் தூங்காமல் இருக்கிற என்னை போலவே நீயும் தூங்காமல் இருக்கிறாய். திரு ஆதியுடன் அழகான திருக்கைகளுடன், கைகளிலே திருவாதியுடன் சேவை சாதிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அழகை பார்க்க நீ ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் போனதால் நீ எல்லா காலத்திலும் உடம்பில் இருக்கும்படியான ஒரு வியாதியை அடைந்தாயோ,
அதனால்தான் இப்படி இருக்கிறாயோ என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல், அதாவது தன்வாடாயின்னு கூப்பிடறாருங்க, குளிர்ந்த வாடை காற்றை பார்த்து கூப்பிடுறார். அந்த வாடை காற்று பல இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கும், அது கடலுக்கு போகும், மடல்ல போகும், மரங்கள்ல போகும், அங்கே இப்படி வந்துதான் நம்ம மதுக்கட்ட வரும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலயும் போய் எம்பெருமானை சேவிக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க, எம்பெருமானை பார்க்கிறதா, அதாவது எம்பெருமானை தேடி தேடி போறதான் அப்படின்னு நினைச்சிட்டு இவ சொல்லுகிற பாட்டு. கடல் மலை விசும்புன ஆகாசம் அதெல்லாம் துழாவி, அதெல்லாம் துழாவி கொண்டு, அதெல்லாம் தடவி கொண்டு சுடர்கள் இராப்பகல், ராத்திரியிலும் பகலும் ரெண்டுலயும் ரெண்டு சுடர் இருக்கு. பகலிலே சூரியன் என்னும் சுடர், இரவிலே சந்திரன் என்னும் சுடர். அதனால ரெண்டும் சுடர்கோள் இராப்பகல் துஞ்சாயால், சூரியனையும் சந்திரனையும் கொண்ட ராத்திரியிலும் பகலிலும் நீ எம்போல் துஞ்சாயாய், என்னை போல நீயும் தூங்குகிறாய் இல்லை, தூங்காமல் இருக்கிறாயே அப்படிங்கிறார். பொதுவாக பக்தர்கள் எல்லாம் எம்பெருமானை பல இடத்திலே தேடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த திவ்யதேசம் போய் சேவிக்கலாமா, அந்த திவ்யதேசம் போய் சேவிக்கலாமா, இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் போய் சேவிக்கலாம் என்பதாக ஆசைப்பட்டு பல இடங்களிலே போய் எம்பெருமானை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அதே போல இந்த வாடைக்காற்றும் நடக்கிறது என்பதை சொல்லலாம். நான் அவனை காரார் திருவேணி காணும் அளவும் போய் அப்படின்னு சிறிய திருமணம் இல்லை, திருமங்கேழ்வார் சொல்லும் போது அவருடைய காரார் திருமேனியை பார்க்கணும் என்பதற்காக நானும் போகிறேன். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே, பதில் கட்சி ஊரகமே பேரகமே, பேராமரு திருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராளி தங்கள் நரையூர் திருப்புலியூர், ஆராமம் சூழ்ந்தவரங்கம், கணமங்கை காரார் மணிநிற கண்ணனூர் விண்ணகரம், சீரார் கணபுரம் தேரை திருவழுந்தூர், காரார் குடந்தை கடிகை கடன் மல்லை, ஏரார் பொழில் சூர் இடவந்தை நீர்மலை, சீராரும் மாளிரிஞ்சோலை திருமோகூர், பாரோர் புகழும் வதரி வடமதுரை, ஊராயவெல்லாம் ஒழியாமே நானவனை. பல ஊர்களை சொன்னார் ஒரே பாசுரத்திலே. இந்த ஊராயவெல்லாம் ஒழியாமை, என்னென்ன ஊர் இருக்கோ எல்லா ஊர்லயும் நான் போய் தேடுவேன். ஓர் ஆணை கொம்புகித்தோரானை கோள் விடுத்த சீரானை, செங்கரடியானை தேந்துழாய் தாரானை, தாமரை போல் கண்ணானை, என்னருஞ்சீர் பேராயிரமும் பிதற்றி, ஆயிரம் நாமங்களை சொல்லிக்கொண்டு அந்தந்த ஊர்களே போய் நான் மடல் ஊறுவேன் என்பதாக திருவேங்கடவா நாயிகா பாவத்தில் அள்ளி செய்கிறார். அப்படி பெருந்தெருவே ஊராறுவிலும் ஊராதொழியான்னு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் நல்லா திரியறதுக்காக ஆசைப்பட்டார். அதே மாதிரி பாகவதர்களுக்கு என்ன சுவாவம் இருக்கோ அந்த சுவாவத்தோடு கூட இந்த காற்று இருக்கான். இதுதான் ஆழ்வாரத்தை ஞாபகம் வந்தது. எப்படி அவர்கள்லாம் போய் ஒவ்வொரு இடமாக தேடுவார்களோ அப்படி நீயும் தேடுகிறாயா, எங்களைப் போலவே நீயும் இருக்கிறாயா, நாங்கள் கையும் திருவாஜியுமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிப்பதற்காக ஆசைப்பட்டு இப்படி தூங்காமல் பல இடங்களிலும் போய்கொண்டிருக்கிறோம், நீயும் அப்படித்தானா, நீயும் எம்பெருமானை சேவிக்க ஆசைப்பட்டுதான் இப்படி போகிறாயா அப்படின்னு அழகாக கேட்கக்கூடிய ஒரு பாசுரம். கடலும் மலையும் விசும்பும் துழாய் எம்போல், துழாய் என்பதுனால் தடவி கொண்டு அர்த்தம். கடலையும் மலையும் ஆகாசத்தையும் தழுவிக்கொண்டு எம்போல் எம்மை போல சுடர்கள் இராப்பர்கள் துஞ்சாயால், சூரிய சந்திரர்கள் இருக்கக்கூடிய ராத்திரி நண்பர்களும் துஞ்சாமல் இருக்கிறாயே, அடல்கொள் படையாளி அம்மானை காண்பான், நல்ல வலிமையை கொண்ட சக்கர ஆயுதம் படையாளி சக்கர ஆயுதம் அப்படிப்பட்ட அம்மான் எம்பெருமான், எம்பெருமான் வலிமை கொண்ட சக்கராயுதத்தை உடையவன் அவனை காண்பான். அவனை பார்ப்பதற்காக உடலும் நோயிற்றாயோ, உன்னுடைய உடலிலே நீ வந்து ஒரு கஷ்டத்தை அடைந்தாயா, ஊழிதோடு ஊழியே ரொம்ப நாளாக அர்த்தம், ஆண்டாண்டு காலமா நானும் வருஷம் வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், நானும் காலம் காலமா பண்ணிட்டு இருக்கேன், நானும் யுகம் யுகமா பண்ணிட்டு இருக்கேன்னு சில பேர் யுகாந்தரமா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எத்தனையோ காலம் நீ கஷ்டப்பட்டு இருக்காய் அப்படிங்கறது ஊழிதோ ஒரு ஊழியே அப்படின்னு. அதனால வாடி என்னுடைய கஷ்டம் உனக்கா, அதனாலதான் நீயும் ஊழிதோ ஒரு ஊழி உடலும் ஊழிட்டாயோ அப்படின்னு. அதாவது இப்போ எல்லா காலத்திலும் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இப்படியே நீ இருந்து கொண்டு இருக்கிறாயோ அப்படின்னு.
கடல் மலை விசும்பு துடாயம் போல் அப்படின்னு சொல்லும் போது, கடல் அப்படிங்கிறது திருப்பார்கடல், மலை அப்படிங்கிறது திருவேங்கட மலை, விசும்பு ஆகாசம் என்று சொல்வது ஸ்ரீவைகுண்டம். இந்த மூணுலயுமே எம்பெருமான் இருக்கிறதை வேதம் முதலானதெல்லாம் சொல்றது. பக்தர்கள்லாம் இந்த மூணு இடத்துக்கு தான் போவாளாம். அதாவது திருப்பார்கடல்ல எம்பெருமான் இருக்கான், திருப்பார்கடல்ல சயன திருக்கோலத்திலே எம்பெருமான் இருக்கான், திருவேங்கட மலையில நின்ற திருக்கோலத்திலே எம்பெருமான் இருக்கிறான், ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே ஆகாசம் பெயர், ஆகாசம் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு பெயர், வேதத்துல ஆகாசம் தான் வரும் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு, கரமே வியோமன் அப்படின்னு வரும், பரமாகாசா அப்படின்னு வரும், பரமம் பதம் அப்படின்னு வரும். ஆக அந்த ஆகாசத்திலே ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே வீட்டிலிருந்த கோலத்திலே எம்பெருமான் இருக்கான். ஆக இது மூணும் ஒரு உபலட்சணமா சொல்லிட்டு, உபலட்சணம் தான் என்ன கேட்டா, எம்பெருமான் சில இடத்துல வீட்டிலிருந்த திருக்கோலம், சில இடத்துல நின்ற திருக்கோலம், சில இடத்துல கிடந்த திருக்கோலம், இப்படி பல திவ்யதேசங்கள்ல இருக்காங்க ஐயோ அதெல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு. எந்தெந்த திருக்கோலத்துல பெருமாள் எங்கெங்க இருக்க, கிடந்த திருக்கோலத்திலேயே எத்தனையோ சயனம் உண்டு, யோக சயனம், உத்தான சயனம், போக சயனம், இப்படி பல சயனங்கள்லாம் உண்டு. அது மாதிரி வீட்டிலிருந்த திருக்கோலத்திலயும் எத்தனையோ உண்டு, அது மாதிரி கை முத்திரையிலையும் எத்தனையோ உண்டு. எல்லாத்தையும் சேவிக்கணுங்கிறதுக்காக கடலும் மலையும் விழும்பும் துழாய் எம்போல் அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் போது, ஒரு நாயிகா பாவம் மாத்திரம் இல்லாமல் ஒரு பாகவதனுடைய உத்தமமான பாவம் தெரியுது. நாங்க எப்படி அந்தந்த இடத்துல போய் பெருமாள் சேவிக்கணும், அந்தந்த இடத்துல துழாவி துழாவி பெருமாள் சேவிக்கணும் என்று ஆசைப்படுறோமோ அந்த போல நீயும் ஆசைப்படுறாயா, அதனால்தான் நீயும் காற்றே பல இடத்துல போகிறாயா, நீயும் கடலுக்கு போகிறாயா, நீயும் மலைக்கு போகிறாயா அப்படின்னு அங்கங்க போய் துழாவி பார்க்கிறாயா அப்படின்னு அழகாக சொல்ற. அடல்கொள் படையாழி அம்மானை காண்பானி உடலம் நோயுற்றாயோ ஊழிதோர் ஊழியே அப்படின்னு. அடுத்த பாசுரம், ஊழிதோர் ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய் நிகழ்கின்ற வாழிய வானமே நீயும் மதுசூதன் பாதிமையில் பட்டு அவன் கண் பாசத்தால் நெய்வாயே. இங்கே மழை பொழிகிற மேகத்தை பார்த்து பேசுகிறார். மேகமே உலகமெல்லாம் ஆகும்படியாக நீரை முகந்து கொண்டு எல்லா காலத்திலும் நீராக மழை ஜலமாக உருகுகிற மேகமே, நீ உலகத்துக்கு உதவி செய்கிறாய், நீயும் எங்களைப் போல எம்பெருமானுடைய குணங்களையும் அவனுடைய திவ்ய லீலைகளையும் பார்த்து அவனிடம் அகப்பட்டு அவனிடம் ஆசையாலே நீயும் உடம்பு தளர்ந்து நிற்கிறாயா என்று கேட்கிறார். அதாவது மேகமானது மழை பொழியும் போது அது தளர்ந்து நின்று மழை பொழிவதாக நினைக்கிறார். ஊழிதோர் ஊழி உலகுக்கு நீர் கொண்டு, ஊழிதோர் ஊழினா காலங்காலமாக அர்த்தம், முன்னாடியே பார்த்தோம் நம்ம ஊழிதோர் ஊழியே முடிந்தது, காலங்காலமாக ரொம்ப நாளாக என்ன அர்த்தம், உலகுக்கு நீர் கொண்டு உலகத்துக்காக நீர் கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஊழிதோர் ஊழி உலகுக்கு நீர் கொண்டு, உலகமெல்லாம் வெள்ளமிட வேண்டும்படியான நீரை சொரிந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். தோழியரும் யாமும் போல் நீராய் நெழுகின்ற, நீ இப்படி நீர் வடிவமாக கிழவிடறியே, இதை பார்த்தா நாங்களும் எங்களுடைய தோழிகளும் போல இருக்கு, நாங்களும் இப்படிதான் கல்ல ஜலமுட்டு சொரியிறோம், அது மாதிரி மேகமே நீயும் கல்ல ஜலம் விட்டு அழுகிறாய் போலும் அப்படின்னு தம்மை போல அந்த மேகத்தை நினைத்து கொண்டார். தோழியரும் யாவும் போல் நீராய் நிகழ்கின்றே, நீயும் மதுசூதன் பாழிமையில் பட்டு வாழிய வானமே அப்படின்னா வாழும்படி செய்கின்ற வானமே என்ன அர்த்தம், உலகமெல்லாம் வாழும்படியாக
செய்யக்கூடிய வானமே, நீயும் மதுசூதன் பாழுமையில் பட்டு நீயும் எம்பெருமானுடைய பாழுமை அவனுடைய பலத்திலே நீ அகப்பட்டாயா? அவன் தன் பாசத்தால் நெய்வாயே, அவனிடம் இருக்கக்கூடிய பாசத்தினாலே நீ இப்படி நைந்து போகிறாயா? நீ இப்படி தளர்ச்சியை அடைகிறாயா என்பதாக கேட்கிறார். லோகமெல்லாம் நிறையும்படி இக்காலமெல்லாம் நின்று நீராய் உருகுகிற வாழிய வானமே, நீயும் எங்களைப் போல் எம்பெருமானுடைய குண சேஷ்டிதங்களிலே அகப்பட்டு அவன் பக்கத்துள்ள சங்கத்தாலே இப்படி நைந்தாய் ஆகாதே என்கிறாள் அப்படின்னு இங்க திருக்குறி பிரான் புல்லானுடைய வியாக்கியானம். இதுல என்ன ஒரு அழகான குறிப்புனா, வாழிய வானமே என்று சொல்லும் போது இரண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்று, வானமே நீ வாழி என்ன அர்த்தம். இன்னே ஒரு தரம் வாழி எப்படி வந்தது, அதாவது நீயாவது வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற கருத்திலே மூன்றாவது பாசுரத்திலே யாமுற்றது உற்றாயும் வாழி கனை கடலே அப்படின்னு கடலை பார்த்து வாழி என்று சொன்னார். நீயாவது இந்த துயரம், இப்பொழுது நாம் படக்கூடிய துயரம் இருக்கையோ அது இல்லாமல் நீயாவது வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி இப்பவும் வாழிய வானமே என்றால் வானமே நீ வாழ்ந்துரு, நீ உன்னுடைய கஷ்டம் தீர்ந்து நீ வாழ்ந்திரு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, வாழிய வானமே என்று சொன்னால் எல்லாரும் வாழும்படியாக இருக்கக்கூடிய வானமே, லோகத்தை வாழும்படி செய்கிற வானமே என்று ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தை பிள்ளான் சாய்ச்சிருக்கார். நீராய் உருகுகிற வாழிய வானமே என்று சேர்த்து சொல்ற வாழிய அப்படிங்கறத விசேஷமா சொன்ன அப்படின்னால வானமே நீ வாழின்னு அர்த்தம் சொல்லல, லோகமெல்லாம் நிறையும்படி காலமெல்லாம் நின்று நீராய் உருகுகிற வாழிய வானமே, நீயும் எங்களைப் போல் எம்பெருமாண்டிய குல சேஷ்டிதங்களே அகப்பட்டாயோ அப்படின்னு சொல்ற. ஆக இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். திருக்குறை பிரான் புள்ளான் இந்த மாதிரியான அர்த்தத்தை சாய்ச்சிருக்க, அதை அனுசரிச்சு சாக்ஷாத் சுவாமி அவரும் இதே மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்கார். வாழியவானமே லோகத்தை வாழ்விக்கிற மேகமே, வானம் என்று மேகத்துக்கு பெயர் அப்படின்னு சாய்ச்சிட்டார். வானமேங்கிறது இங்க மேகத்தை சொல்றாரு. அல்லது ரெண்டாவது பக்கம் ஒன்று சொல்றாரு, ஆழிய வானமே, வாழியங்கிறது ஆழியன்னு பிரிச்சுக்கணும், நீராய் நிகழ்கின்ற ஆழிய வானமேங்கிறது தமிழ்ல சேர்த்தா வாழியன் ஆயிடும். ஆழிய வானமே ஔதாரியத்தாலே அகாதமான மேகமே என்று அர்த்தம். ஆழிய வானமே அப்படின்னா தன்னுடைய ஔதாரியத்தினாலே ஆழி போன்ற, அத ஆழி ஆழிய ஆழின்னு சொன்னா ஆழமான அர்த்தம், தன்னுடைய ஔதாரியத்திலே ஆழமான மேகமே என்று அர்த்தம். அல்லது மூணாவது அர்த்தம் சொல்ற, ஆழ்கை ரட்சிக்கை லோகத்தை ரட்சிக்கிற மேகமே என்றாம். அப்ப லோகத்தை ரட்சிக்கிற மேகமே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். நீராய் உருகுகிற வாழிய வானமே என்று பிள்ளான் யோசித்தபடியாலே இப்படி சப்தார்த்தம் கொள்ள வேண்டிட்டு நஞ்சியர் உள்ளிட்டார் வாழியவென்று வெத்தபதமாக்கி வானமே நீ வாழ்ந்திருக என்று யோசித்தார்கள். ஆக நஞ்சியர் முதலானவர்கள்லாம் வானமே நீ வாழ்க அப்படின்னு தனியா பிரிச்சுட்டார். பிரிச்சின அப்படி ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கா. ஆனா பிள்ளானும் அந்த பரம்பரையிலே வந்தவர்களும் வாழிய வானமே அப்படிங்கறத சேர்த்து வச்சு வாழ்விக்கிற வானமே என்று அர்த்தம் கொண்டார்கள் அப்படிங்கிறது இங்க ஒரு விஷயம். ஊழிதோ ஒரு ஊழி காலங்காலமாக அர்த்தம். உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போய் நீராய நிகழ்கின்ற, உலகுக்கு நீர் கொண்டு அப்படிங்கறதுக்கு லோகமெல்லாம் நீரும்படி, லோகமெல்லாம் நிறையும்படி நீர் கொண்டு அப்படிங்கிற, அதாவது லோகத்துக்காக லோகம் முழுவதும் நிறைந்திருக்கும்படியாக நீ வந்து நிறைய நீர்கள் எல்லாம் நீ ஒழித்துக் கொண்டிருக்கிறாய், நீரை கொண்டு அப்படின்னு. ஒளிதோரோழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய்ந்து விழுகின்ற வாழிய வானமே, தோழியரும் யாமும் போல் அப்படின்னு தான் அழும்போது தோழியும் சேர்ந்து அழகர்படியால் ரெண்டு பேரையும் சேர்ந்து கூட்டுக்கொண்டார்.
நீயும் மதுசூதன் பாலிமையில் பட்டு, மதுசூதனுடைய பாலிமை அவனுடைய ஒரு பராக்கிரமம். மதுசூதன் அப்படின்னா மதுவை கொன்றவன் என்று அர்த்தம். மதுவை கொன்றவன் ஹயக்ரீவ பெருமான், ஹயக்ரீவ பெருமான் மது அப்படிங்கிற அசுரனை கொண்டாரா, மது கைட்டபன் ரெண்டு பேர், அவன் ரெண்டு பேரையும் பகவான் சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அப்படிங்கறது தெரிஞ்ச விஷயம். ஆனா எப்படி சம்ஹாரம் பண்ணாங்கிறது அழகான விஷயம். ராவணன பெருமான் ஸ்ரீராமன் சம்ஹாரம் பண்ண மாதிரி ஒரு மகாயுத்தம் நடத்தியோ, அப்படி இல்ல கம்சன் கம்சனை வந்து பகவான் கண்ணன் சம்ஹாரம் பண்ண மாதிரி நேரம் அங்க போய் அவன் மேல தள்ளி கீழே விழுந்து இதெல்லாம் பண்ணி ஒன்னும் பண்ணலையா. மது கைட்டவாள் ரெண்டு பேரையும் கொசு நெசுக்கிற மாதிரி நெசுக்கிட்டாராம். பெருமாள் பிடிச்சு கொசு நெசுக்கிற மாதிரி ஒன்னும் பெரிய சிரமங்கள் எல்லாம் எதுவுமே பதில. பிஷ்டதுஷ்ட மது கைட்டப கீட்டவு அப்படின்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அதாவது தொடையில, நம்ம தொடையில கொசு வந்தா என்ன பண்ணுவோம்னா ஒரு தட்டு தட்டு நெசிக்கிடுவோம் இல்லையோ, அது மாதிரி ரெண்டு தொடையில நடுவிலையும் போட்டு பெருமாள் நெசுக்கிட்டாராம். அந்த மது கைட்டவா ரெண்டு பேரையும் அந்த மாதிரி பராசர பட்டவங்க சாதிச்சிருக்காரு. அதனால அத்தனை லகுவாக எம்பெருமான் வந்து மதுவை கொண்டான் அப்படின்னு இருக்கும்போது அவனுடைய பாழ்மையில் பட்டு அவனுடைய பராக்கிரமம் இருக்கொல்லியும், அந்த பெரிய மிடுக்கு இருக்கொல்லியும், அதிலே நீ ஆப்பட்டாயா, அதனாலே அவனிடம் ஆசை வைத்தாயா, அப்போ அவனிடம் பாசத்தால் நீ நெய்வாயோ, அதனால்தான் நீ நொந்திருக்கிறாயோ, நீ தளர்ச்சியை அடைந்திருக்கிறாயோ என்று அர்த்தம். வாழிய வானமே நீயும் மதுசூதன் பாழ்மையில் பட்டு அவன் கடல் பாசத்தால் நெய்வாயே என்பதாக இந்த பாசுரத்திலே மேகத்தை பார்த்து சொன்னார் என்பது மேகத்தில் குறிப்பிடுகிறார் அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். இப்ப இந்த ரெண்டு பாசுரம் வச்சிருப்போம் இன்னைக்கு. இந்த ரெண்டு பாசுரத்துல ஸ்லோகம் திரவிடோபுஷ தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்க்கணும். நித்ராவிச்சேதகத்வாத் அரதிஜனதோ ஜஸ்ரசங்க்ஷோபகத்வாத் அன்வேஷ்டும் பிரேரகத்வாத் விளயவிகரணாத் கார்ஷ்யதேன்யாதி கிருத்வாத் சித்தாக்ஷேபாத் விசஞ்ஞீகரணதஃ உபசம்சோஷணாவர்ஜனாப்யாம் திருஷ்டா ஸ்வாதஸ்ய சௌரேஹே க்ஷணவிரஹவசாத் துஸ்ஸகத்வம் ஜகத். எம்பெருமானை அனுபவிக்க ஆரம்பித்தான். அதற்கு பின் ஒரு க்ஷணம் அவனை பிரிந்திருந்தாலும் அது தாங்க முடியாது. அப்படிப்பட்ட அழகான கல்யாண குணங்களை உடையவன் அப்படிங்கறத இந்த பத்து பாசரத்தை சொல்றாராம். க்ஷண விரகதா துஷ்டகத்வம், ஒரு க்ஷணம் கூட அவனை பிரிஞ்சு இருந்தால் நம்மளால சகித்துக் கொள்ள முடியாது, பாகதர்களாலே சகித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு இருக்கிறது எம்பெருமானுடைய ஒரு உயர்ந்த குணம். ஏன்னா அத்தனை போகியமாக இருக்கான். துஷ்டா சுவாதசிய அப்படின்னு நல்ல ஆஸ்வாதம், எம்பெருமானை நல்லா அனுபவிச்சிருக்கும் போது அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத அளவு அத்தனை போக்கியமாக இருக்கான் அப்படிங்கறதை இங்கே பத்து பாத்திரங்களினாலே ஆழ்வார் அருளி செய்கிறார். அதில் நித்ராதிச்சேதகத்வாது, நித்ரையே தூங்காமல் இருக்க பண்ணுவன் எம்பெருமான். நாரை தூங்காமல் இருப்பது போலே பாகவதர்களும் தூங்காமல் இருப்பார்கள். எம்பெருமானையே நினைத்து நினைத்து தூங்காமல் இருக்கும்படி உறக்கம் கெட்டு போகும் அளவு எம்பெருமான் கல்யாண குணங்களை உடையவன் என்று அர்த்தம். அர தேஜனதாக இரண்டாம் பாட்டிலே ஒரு ஒரு அரதி அதை உண்டாக்கினவன், அதாவது அரதினா ஒரு ஒன்னிலும் விருப்பம் இல்லாமே எதுவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு, ஒன்னிலும் வேற வெளி விஷயங்கள் எதுவுமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாலும் அதுல ஒரு என்ன சந்தோஷம் இல்லாமே ஒரு வைராக்கியம் அதை உண்டாக்கினவன் அப்படின்னு அர்த்தம். அஜஸ்ர சங்கோபகத்வ அப்படின்னு சர்வ காலத்திலும் கடல் எப்படி ஒரே கலங்கி இருக்கோ சத்தம் போட்டுன்னு இருக்கோ அந்த மாதிரி எப்பவுமே எம்பெருமானை நினைத்து நினைத்து நெஞ்சு உருகி கதரும்படி பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தத்தை சொன்னார். அடுத்தது நாலாவது இன்னைக்கு பார்த்தோம். அன்பேஷ்டும் பிரேரகத்வாத், எம்பெருமானுடைய பல சுபாவங்களே ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டா அவனையே தேடிட்டு இருக்கும் நம்ம, அவனையே தேடும்படி நம்மளை ஆசிருவான். கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் அப்படின்னு கடல் மலை ஆகாசம் பல இடத்துல காற்று போற மாதிரி பாகவதர்களை எல்லாம் தன்னை பல இடத்துல வரவைக்கணும் எம்பெருமான் நினைக்கிறான். அதனால்தான் பல இடத்துல பல இடமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். மொத்தமாக ஒரே ஊர் தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு பாரத தேசம் மொத்தமாக சேர்த்து ஒரு ஊர் தான் பத்ரிகாசிரமம் தான். பத்ரிகாசிரமத்துல எம்பெருமான் எழுதிருக்கான் அப்படிங்கிறது புராணங்கள்ல ரொம்ப பிரசித்தம். அப்படி இல்லாட்டா திருவேங்கர மலை அங்கதான் பெருமாள் எழுதிருக்கான், அங்கதான் போய் பெருமாள் செய்யிக்கணும் அப்படின்னு இருந்தா நமக்கு தான் இவ்வளவு கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இருக்கும் மாத்திரம் இல்ல,
நமக்கு ஒரு அனுபவமே இருக்காது. ஏன்னா பெருமாள் பல இடங்கள்ல பல இடமா செவிக்கும் போது இருக்கக்கூடிய அனுபவங்கிறது அப்ப நமக்கு பெரிய அளவுல கிடைக்காது போயிடும். ஆனா பெருமாளுக்கு என்ன ஒரு எண்ணம் கேட்டா, இவர்களை எல்லாம் இந்த இடத்துலயும் அந்த இடத்துலயும் பல விதமா வர வைக்கணும் அப்படின்னு எண்ணம். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குடபால மழையானாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே என்றதாக திருமங்கலார் அருளை செய்கிறார். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய், தெற்கு பக்கம் போனாலும் பெருமாள் இருக்கார், வடக்கு பக்கம் போனாலும் பெருமாள் இருக்கார், கிழக்க போனாலும் இருக்கார், இல்ல மேற்க போனாலும் இருக்கார். குடபால மழையானாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய், நித்த சூரியர்களுக்கெல்லாம் முன்னாடி வந்திருக்கான், பின்னானார் வணங்கும் ஜோதி, நம்ம செவிக்கும்படியாக இருக்கான், நமக்கு பின்னாடி வந்தவர்களும் செவிக்கும்படியாக இருக்கான், நித்திய சூரியர்களும் இங்க வந்து செவிக்கலாம். அழகாக பார்த்தோம்னா சீவைகுண்ட லோகத்துல நித்திய சூரியர்கள் செவிப்பார்கள், இல்ல திருப்பார்கள் தேவர்கள் போய் செவிப்பார்கள், இல்ல ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை அந்த காலத்துல இருந்தவர்கள் செவிப்பார்கள், இப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனால் இங்கே பல கோயில்கள்ல எம்பெருமான் இருக்காங்க, இவனை எல்லாருமே செவிப்பார்கள், சீவைகுண்ட லோகத்தில் இருக்கிறவர்களும் செவிப்பார்கள், திருப்பார்கடலுக்கு வரக்கூடிய தேவர்களும் இங்கே வந்து செவிப்பார்கள், நாமும் இங்க வந்து பெருமாள் செவிக்கிறோம், இன்னும் நமக்கு பின்னாடி வரவர்களும் பெருமாள் செவிப்பார்கள், மகரிஷிகளும் இங்கு செவி சென்றிருக்காள். அப்போ முன்னானாய் பின்னானார் வழங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே என்பதாக ஆழ்வார் அங்கே அருளி செய்கிறார். அந்த மாதிரி ரீதியில பெருமாள் என்ன பண்றான்னா, பக்தர்கள் என்னை பல இடங்களிலே வந்து தேடி தேடி இவன் என்னானாய் என்னானாய் என்னல்லால், நீ என்னவா இருக்க என்னவா இருக்க எங்கெங்க எப்படி இல்லாம இருக்க அப்படின்னு சொல்றதை தவிர நான் வேற என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த ரீதியில அன்வேஷ்டும் பிரேரகத்வாது, பகவானையே தேடி தேடி நடக்கணும், அந்த மாதிரி அதை அதை தூண்டுகிறானாம் பகவான் பக்தங்கிற முறையில. இன்னொரு முறையில ஒரு நாயகியானவள் நாயகனை பல இடத்துல தேடி தேடி இங்கே இருக்கிறானா அங்கே இருக்கிறானா தேடி தேடி அலைவது போரே, தேடி தேடி அலைய பண்ணுவோன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அன்வேஷ்டும் பிரேரகத்வாது விலைய விதரணாது, அடுத்தது விலைய விதரணாது அப்படின்னு விலையம் அதாவது சைத்தில்யம் ஒண்ணுமில்லை, அவர்களை நெகிழ்ந்து போகும்படி நைந்து போகும்படி செய்வது. எம்பெருமான் தன்னுடைய பிரிவினாலே பக்தர்களை நைந்து போகும்படி பண்ணுகிறானா, தோழியரும் யாமும் போல் நீராய் நெகிழ்கின்ற வாழிய வானமே அப்படின்னு சொன்னபடினால வானமானது மேகமானது எப்படி நீராய் நெகிழ்கின்றதோ, எப்படி ஜலத்தை அப்படி அப்படியே கொட்டுறதோ, அதே மாதிரி பக்தர்களின் ஜலத்தை கொட்டும்படியாக தாமும் தன்னை இழந்து போகும்படியாக பக்தர்களை பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற குணத்தை இங்க சொன்னார். தோழியரும் யாமும் போல் நீராய் நிகழ்கின்ற வாழிய வானமே, நீராக கலைந்து போதல், நீராக கரைந்து போக பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். விளையம்னா கரைந்து போறது, ஜலம் எப்படி கரைந்து உருகி போறதோ அந்த மாதிரி கரைந்து போக பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். சுவாமி நம்மாழ்வார் திருக்குடந்தையிலே அந்த பெருமாளை செவிக்கும் போது ஆறாவதே அடியேனுடலும் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் செந்தல் தவறி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாள் கண்டே நின்மாலே. ஆறாவதேன் பெருமாளை கூட்டார், ஏறார் கோலம் திகழக் கிடந்தார், என்ன ஆச்சரியமான ஒரு கோலம், என்ன ஆச்சரியமான திருக்கோலம், எத்தனை அழகாக இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, அந்த திருமேனி எங்களுக்கெல்லாம் கிடைக்கும்படியாக பிரகாசிக்கும்படியாக கிடந்தாய், கிடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறாயே எம்பெருமானே, நீ நாங்கள் என்ன பண்ணா அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரையே உருக்குகின்ற நெடுமாலே, அந்த பெருமாளை பார்த்த உடனேயே அந்த பெருமாளிடம் இருக்கக்கூடிய ஆசையினாலே அம்பெருமான் ஆழ்வாருடைய உடலம் மொத்தம் நீராக மொத்தம் கண்ண ஜலம் சொல்லி ஜலம் சொல்லி மொத்தம் அதுல கரைந்து அப்படியே கரைந்து உடம்பு மொத்தம் முடியாக ஆயிடுதான். ரொம்ப அதிகமா வந்ததுன்னா அந்த ஜலம் அதிகமா போய் இது குறைஞ்சதுன்னா அப்ப ஜலத்துல இது கரைஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாறே கரைந்து போகும்படி பண்ணுபவன் எம்பெருமான் இப்படி திருக்குழந்தையிலே வந்து திருக்கண் வளர்ந்துள்ளான், அதாவது சைன திருக்கோலத்திலே இருக்கிறான் அவன், இங்கே நமக்காக இங்க வந்து இருக்கிறத அவர் நினைச்சு பார்த்த உடனே ஆழ்வாருக்கு அப்படியே கண்ண ஜலம் ஜலமா கொட்டுறதான், அப்படியே உடம்பெல்லாம் கரைஞ்சு போறதான், நீராய் அலைந்து நமக்கெல்லாம் மனம் கரைந்து போகும் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம், மனசு கரைஞ்சு போகும் மனசு உருகி போகும் அப்படின்னு, ஆனா மனசுக்கு மீறி உடம்பு உருகி போகும்படியாக ஆழ்வாருக்கு ஒரு அனுபவமானது அந்த திருக்குழந்தை பெருமானை சேவிச்ச உடனே வந்திருக்குங்கிறது தெரியுது. இப்படி விலை விதரணாது, மனசே கரைய பண்ணுவான், கண்ணிலிருந்து ஜலத்தை உண்டாக்கி
அந்த ஜலத்திலேயே இவர்களை கரைய பண்ணுவான், நிம்பிடுவான் அப்படின்னு அப்படிப்பட்ட அழகான கல்யாண குணத்தை உடையவன் இந்த அஞ்சாவது பாசுரத்திலே சொன்னார். இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் இருக்கிறபடினால்தான் அவன் சனவீரகதா துஷ்சாகத்தான் கொடுக்கறான், அவனை விட்டு பிரிஞ்சு யாராலையும் இருக்க முடியாதுங்கிற ஒரு குணம் தானே சொல்ல போற இந்த பத்து பாசுரத்திலுமாக சேர்த்து. அதுக்கு காரணம்தான் இது, அவனை விட்டு பிரிஞ்சு ஏன் இருக்க முடியாதுன்னா அவன் தான் ஒவ்வொரு இடத்துல அவனை விட்டு பார்க்கும்படி பண்றான், அவன் தான் நம்ம மனசையே உருக பண்றான் அப்படின்லாம் இருக்க. அப்படின்னால அன்வேஷ்டும் பிரேரகத்வாது விளைய விதரனாக காஷ்ய தைன்யாதி கிருத்வாது, காஷ்ய தைன்யாதி கிருத்வாது, காஷ்யம் அப்படின்னா மெலிந்து போதல், தைன்யம் அப்படின்னா இலகி போதல், அதனால மெலிந்து போகும்படி இலகி போகும்படி பண்ணுவோன் எம்பெருவான், அவனை விட்டு பிரிந்தால் உடம்பே மெலிந்து போயிடும், உடம்பே இழுகி போயிடும் என்னும்படி பண்ணுபோவன் அப்படிங்கறதே அடுத்த பாசுரத்திலே சொல்ல போகிறார். அப்படிங்கறத இந்த பாசுரத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆறாவது பாசுரம், நைவாயை எம்மே போல் நாள்மதியே நீள் மைவான் இருளகற்றாய் மாழாந்து தேம்புதியாள் ஐவால் அரவணவேல் ஆதி பெருமானார் மெய்வாசகம் கேட்டு ஒன்மை நீர்மை போற்றாயே. இது சந்திரன் நிலவை பார்த்து பேசக்கூடிய பாசுரம். நிலவானது கலைகள் கூடிக்கொண்டே இருக்கும் அல்லது கலைகள் குறைந்து கொண்டே இருக்கும். பௌர்ணமிக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சந்திரன் வளர்ந்து வளர்ந்து சந்திரனுடைய கலைகள் கூடிக்கொண்டு இருக்கும். பௌர்ணமிக்கு பின்னாடி மெதுவாக கலைகள் எல்லாம் குறைந்து குறைந்து சந்திரன் தேய்ந்து போகும். அப்போ ஒரு சமயம் கலைகள் எல்லாம் குறைந்து பிரகாசமே இல்லாமல் சந்திரன் இருக்கிறான். அவனை பார்த்து ஆழ்வார் பேசுகிற பாசுரம், சந்திரனே ஒரே ஒரு கலையுடன் இருக்கக்கூடிய இழைத்து போயிருக்கிற சந்திரனே, நீ இப்போதெல்லாம் கருத்த இருட்டை நீ போக்குவதே கிடையாது, நீ வர வர மழுங்கி போய் குறைந்து வருகிறாய். நான் நினைக்கிறேன் எம்பெருமானையே பிரிந்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிற என்னை போல நீயும் ஆகிறாயோ. ஐவாய் அரவணை மேல் ஐந்து முகங்களை உடைய திருவனந்தான் மேலே சயனித்துக் கொண்டிருக்கிற திருச்சக்கரங்களை உடைய எம்பெருமானுடைய மெய் வாசகத்தை நீ கேட்டாயோ, அவனுடைய வார்த்தையை நம்பினாயா, நம்பி அதனால் உன்னுடைய உடம்பினுடைய சுபாவத்தை உடம்பினுடைய பிரகாசத்தை உடம்பினுடைய ஒளியை நீ இழந்து நிற்கிறாயா அப்படின்னு அழகாக கேட்கிறார். மெய் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாயே, எம்பெருமானுடைய வார்த்தையை சொல்லியோ, அது மெய் வாசகம், மெய் வாசகம்னா அவன் சத்தியத்துவதே சொல்வான் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். அவன் ரெண்டு வார்த்தையெல்லாம் பேச மாட்டான், எப்பவுமே சத்தியத்தையே தான் பேசுவான் அப்படின்னு எம்பெருமானுடைய உண்மையான வார்த்தையை கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாயே. இந்த இடத்துல ரெண்டாவது மெய்னா உன்னுடைய உடம்புன்னு இருக்கும், உன்னுடைய உடலின் நீர்மை, உன்னுடைய உடலின் பிரகாசத்தை நீ தோற்றாயோ, நீ இழந்தாயோ அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய மெய் வாசகம் அப்படிங்கிறது ரொம்ப பலவிதமாக எம்பெருமான் வந்து ஸ்ரீராமாவதாரத்திலே காட்டின வாசகங்கள், ராமோத்விர் நாபிபாஷதே, ராமன் இரண்டு வார்த்தை சொல்ல மாட்டான் அப்படின்னும், அன்றதம் நோக்தபூர்வமே நச்சவக்ஷியே கதாச்சன, எப்போதுமே பொய் சொல்ல மாட்டான், இனியையும் சொல்ல மாட்டான், சொன்னதே கிடையாது இனிமேயும் சொல்ல மாட்டான் அப்படின்னும், இன்னும் பலவிதமாக எம்பெருமானுடைய மெய் வாசகங்கள்லாம் இருக்கு. அந்த மெய் வாசகத்தை நீ கேட்டாயா, அது கேட்டினவுடனா அதை நம்பினாயா, அதை நம்பி உன்னுடைய மெய் நீர்மை உன்னுடைய உடம்பின் பிரகாசத்தை நீ இழந்தாயா அப்படின்னு, அதை போய் நீ நம்பினாயே அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம். அதாவது எம்பெருமானுடைய மெய்யை போய் நம்பினாய் சொல்றத வேடிக்கை சொல்றது, இந்த மெய் வாசகம் அப்படிங்கறது பல அர்த்தத்துல கொண்டு இருக்கு. மெய் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாது, மெய் வாசகம்னா என்னன்னு கேட்டா உண்மையே மெய்யான வாசகம், இன்னொன்னு மெய் போலே தோன்றுகிற வாசகம் அப்படின்னு அர்த்தம். இங்க உண்மையே மெய்யான உண்மையிலேயே அது மெய்தான், அது பொய் இல்ல,
சிம்ரோன் வார்த்தைங்கிறது ராமோ துன் அபிபாஷத்தைன்னா துன் அபிபாஷத்தை தான் ரெண்டு வாட்டி சொல்ல மாட்டான், சொன்னா சொன்னதுதான், ஒன்னாலும் மாற மாட்டான். அதனால எம்ருவானுடைய வாசகங்கள் மெய்யானவை தான் அப்படிங்கறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்க பைப்புக்காக வரப்படினால அந்த எம்ருவானுடைய மெய் வாசகத்தை கேட்டுதான் கடைசியில் இப்படி ஆயிட்டியா அப்படின்னு படிக்கிறதுக்காக சொல்லப்படினால அது மெய் வாசகமா இல்ல பொய் வாசகமா எதை ஆழ்வார் இங்க மனசுல வச்சுக்கிறார் அப்படிங்கறது வேடிக்கையாக இருக்கு. ஏன்னா எம்ருவானுடையதே ஆனா கூட நாச்சியார் வந்து அருளை செய்கிறார், பாம்புடையாருக்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுள்ள வாய்ப்பு அப்படின்னு பாம்பனையாரா பெருமாள் படுத்துருக்காரு இல்லையோ, பாம்புக்கு ரெண்டு நாக்கு இருக்க மாதிரி இவருக்கும் ரெண்டு நாக்கு இருக்கு போல இருக்கு, அதான் ஒன்னு ஒண்ணு சொல்லி இன்னொன்னு வேற ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கிறார். ஏன்னா ஏலாம் பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படிங்கிறார். அந்த கண்ணனை பத்தி சொல்லும் போது ஒரு பிள்ளை ஒண்ணு போயின்னு இருக்குமே அதை பார்த்தாங்களா, ஏலாம் பொய்கள் உரைப்பானை ஓயாம போய் சொல்லிட்டு இருக்குமே அந்த பிள்ளை இந்த பக்கம் போச்சா பாத்தங்களா என்று பேசுகிறார் நாச்சியார், சொல்லிக் கொடுத்த நாச்சியார். அதனால மெய் வாசகம் அப்படின்னா பொய் வாசகம் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல அதாவது கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ பொய் வாசகங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமா இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொல்ல போறார் அப்படின்னா, பகவானி வாசகத்தை போய் நீதி நம்பி கடைசியில நீ போய் தோற்றாயோ, அவனிடம் உன்னை இழந்தாயா, அதான் இப்படி வருத்தப்படுகிறாயா அப்படின்னு கேட்பதாக இந்த பாசகம் இருக்கு. அதனால மெய் வாசகத்தை பொய் வாசகம் அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். ஆனா ஆழ்வார் ஏன் மெய் வாசகம் சொல்ற பொய் வாசகம் சொல்றாமே அப்படின்னா, உண்மையில அது மெய் வாசகம் தான். ஏன்னா உண்மையில எம்பெருமான் வந்து யாரை காப்பாற்றணும் அவளை காப்பாற்றிட்டுதான் இருக்கான், யாரை இப்படி எல்லாம் காப்பாற்றணும் அவளை அப்படி எல்லாம் காப்பாத்திருக்கான், யாருக்கும் எந்த குறவுமே வைக்கல. இப்போ என்ன கேட்டானா, எம்பெருமானுக்கு இப்படி ஒரு சுபாவம் இருக்கு, எம்பெருமான் அழகான கல்யாண குணங்கள்ல இது ஒரு கல்யாண குணம். என்னன்னு கேட்டா, தன்னை பிரிந்து வருத்தப்பட்டு இழைத்து போய் நொந்து போய் இப்படி எல்லாம் ஆகணும் பக்தர்கள், அப்படி பண்ணக்கூடிய ஒரு சுபாவம், அதுவே ஒரு அழகான கல்யாண குணம். அதனாலே அப்படி எம்பெருமான் பண்றபடினாலே அதை வைத்து பார்த்து இந்த எம்பெருமானுடைய பொய் வாசகத்தை நீ கேட்டு இப்படி ஏமாந்து போனாயே, அவன் இப்படி எல்லாம் பலாபாடு படுத்துறானே, அவனை பிரிந்து நம்ம எல்லாம் நைந்து போகும்படி அப்படி பண்ணுகிறானே அப்படிங்கறதா மெய் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாயே அப்படின்னு உன்னுடைய சரீரத்தினுடைய அழகான அழகையெல்லாம் நீ இழந்து நிற்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். மெய்வாயமே போல் நாள்மதியே நீ என்னாள், நாள்மதி மதியனா சந்திரன் புதுசாக, அதாவது நாள்மதியே ஒரே கலையை உடைய சந்திரனே அப்படின்னார், நாள்மதியே நிரம்பின சந்திரனே அப்படின்னார். பிள்ளான் வந்து நாள்மதியே அப்படின்னு சாதிக்கும் பொழுது பூர்ண பூர்ணனாய் இருந்த சந்திரனே கலாமாத்திர அவசிஷ்டனான நூத்தன சந்திரனே என்ன உமாம் ரெண்டத்தையும் சாதிச்சிருக்க சாட்சா சுவாமி. நாள் தான் புதியன்னு அர்த்தம், புதிய சந்திரன் அப்படின்னா அன்னன்னைக்கு சந்திரன் புதுசா தானே இருக்கான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலம் குறைஞ்சிட்டே வருது சந்திரனுக்கு. அதனால அன்னன்னைக்கு சந்திரன் வந்து குறைஞ்சிருக்க அப்படின்னால குறைஞ்சு குறைஞ்சு புது புது சந்திரன் வர அப்படின்னால கலை குறைந்த சந்திரன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சந்திரனுக்கு வந்து அந்த பௌர்ணமி அமாவாசையிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை கூடுமா, கூடி கூடி கொஞ்சமா பெருசுண்டாய பெருசாண்டே வரான், அப்புறம் வந்து பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கலை குறையுமா கிருஷ்ணபக்ஷத்துல அப்படின்றது. அதனால நாள்மதியா பூர்ண சந்திரனே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், அப்படி இல்லட்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரனே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு. இப்படி ரெண்டு விதமான அர்த்தத்தை சுவாமி சாக்ஷா சுவாமி இங்கே சாதிச்சிருக்க. நெய்வாய புல்லானோ அழக நான்மதியே நீ இந்நாள் வழியதான இருளை அகற்றுகளை பழுங்கி தேயான் நின்றாய், நீ மெய்வான் இருள் அகற்றாய். சந்திரனுடைய காரியம் என்ன, இருட்டை போக்கடிக்கணும் தானே, ஆனா நீ போக்கடிக்கல, ஏன்னு கேட்டா மழுங்கி நிற்கிறாய். மாழாந்து தேம்புதியால் நீ இப்படியாக மழுங்கி நிற்கிறபடினாலே நீ வந்து தேம்புதியால் தேம்புதியெல்லாம் குறைந்து போய் நிற்கிறபடினாலே இப்படி ஆயிடுதா, ஏன் இப்படி ஆனாய். ஐவாய் அரவணமேல் ஆழி பெருமானான் மெய் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாயே அப்படின்னு. எம்மை போல் நீயும் பேதை நின்னை பிரியேல் என்றும் ஏதத் விரதமாய் என்றும் மாசுஜகா என்றும் எம்பெருமான் அருளை செய்த வார்த்தையை கேட்டு திருவனந்தாழ்வான் தொடக்கமாக உள்ள திவ்ய புருஷர்களோடே பழகி வர்த்திக்கிறவன் மெய்யல்லது சொல்லான் என்று கொண்டு அவ்வார்த்தையை விஸ்வசித்து அகப்பட்டாய் ஆகாதே என்கிறார் பிள்ளை. அழகா சாதிக்கிற எம்பெருமானுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்ற, நைவுதானா இருந்த என்னை போலே நானும் தான் நீந்து போயிருக்கேன், நீயும் நீந்து போயிருக்க,
எம்பெருமாண்டி வார்த்தையெல்லாம் போய் நம்பினையா? அவன் என்ன வார்த்தையை சொன்னான் அப்படின்னா, பேதை நின்னை பிரியேன் அப்படின்னானா, ஏதா துரதம்மமா அப்படின்னானா, மாசுச்சகா அப்படின்னானா, இதெல்லாம் கேட்டையா நீ அப்படின்னார். இது மொத்தத்தையும் கேட்டு அது அப்படியே நம்பினையா அப்படின்னார். அது மாத்திரம் இல்ல, திருவனந்தாழ்வான் தொடக்கமாக உள்ள திவ்ய புருஷர்களோட பழகி வர்த்திக்கிற இவன் இவன் போய் பொய் செய்வானா? இவன் திருவனந்தாழ்வானோட பழகியிருக்கான், கருத்மானோட பழகியிருக்கான், இப்படி பல பேருடைய பழகி இருக்கக்கூடிய இவன் போய் ஒரு நாள் சொல்ல மாட்டான் அப்படின்னு அதை போய் நம்பி கடைசியில அவன்பட்ட போய் நீ அகப்பட்டாயே அப்படின்னு சொல்றார். மைவான் இருளகற்றாய் மாழாந்து தேம்புதியான் ஐவாய் அரவணமேல் ஆழி பெருமானார் மெய்வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாயே. ஐவாய் அரவணை, ஐவாய்னா அஞ்சு முகத்தோடு இருக்கக்கூடிய சர்ப்பம். ஆதிசேஷனுக்கு சில சமயம் அஞ்சு முகம் அப்படின்னும், ஏழு முகம்னும், ஒன்பது முகம்னும், ஆயிரம் முகம் இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. கோயில்கள்ல சேஷவாகனம் பார்த்தா தெரியும், அஞ்சு தலை சேஷவாகனம் ஸ்ரீரங்கம் முதலான ஊர்கள்லாம் இருக்கு. ஒன்பது தலை சேஷவாகனம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் முதலான ஊர்கள்லாம் இருக்கு. இப்படி இன்னும் நிறைய எத்தனை தலை வேணா வைக்கலாம், ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை வரைக்கும் உண்டு. இங்க ஐவாய் அப்படிங்கறதுனால பஞ்சமுகனான சர்ப்பம் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஆழிப்பெருமானார் திருவாழியுடைய பெரியவருமான் அவருடைய மெய் வாசகம் கேட்டு, ஏதோ மெய் வாசகம்னா நீ எப்படி மெய்யா நினைச்சிருக்க, உண்மையில மெய் இல்ல அப்படின்னு அர்த்தம். போய் மெயின் நீர் மெய் தோற்றாயே, இப்படி தோற்றாயேன்னு கஷ்டத்துல சொல்ற, இப்படி போய் தோற்றாயே, இப்படி அவங்கிட்ட போய் அகப்பட்டாய் ஆகாதே என்கிறாள். நீ அவங்கிட்ட போய் நீ அகப்பட்டு நிக்கிறையே, அவனுடைய வார்த்தையை போய் மெய் அப்படின்னு நினைச்சீங்க. மெய்யல்லது சொல்லான் என்று கொண்டு பல பேசோட பழகலாமன் அல்லாளோட எல்லாம் பழகின்றிருக்கான், கருப்பானோட பழகன், ஆதிசேஷனோட பழகான், இவெல்லாம் மெய் தவிர வேற சொல்ல மாட்டான் இவன் அப்படின்னு நீயே ஒரு மனசுக்குள்ள நினைச்சிருந்து கடைசியில ஒன்னையே அவனுக்கு இருந்து உன்னுடைய மெய் நீர்மை தோற்றாயே, அப்படியே உன்னுடைய உடம்பெல்லாம் நீ கரைந்து போகும்படி இருக்கிறாயே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சந்திரனானவன் நாளுக்கு நாள் குறைஞ்சு 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 வருகிறான் அப்படிங்கறது இயல்பாக இருக்கு. ஆனா அந்த இயல்பானதையே அழுவார் என்ன நிக்கிறார் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை பிரிந்து அதே எம்பெருமானுடைய வாசகம் கேட்டு அவனை நம்பி அங்கே வந்து கடைசியாக எம்பெருமான் கைவிட்ட அளவிலே தானாக ரொம்ப கஷ்டம் அந்த வருத்தத்திலேயே குறைந்து 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 தீந்து போகிறாள் அப்படிங்கறதாக அழுவார் நினைச்சிருந்தார். அதனாலதான் இந்த பாசுரத்துக்கு தாத்பரியம் சொல்லும் போது சுவாமி தேசிகனானவர் கார்ஷ்ய தைன்யாதி கிருத்வாது இழைக்க பண்ணுபவன் எம்பெருமான், அவனை விட்டு பிரிந்தால் உடம்பு இழைத்து போகும்படி, சந்திரனுக்கு எப்படி இழைத்ததோ அந்த மாதிரி உடம்பு இழைத்து போகும்படி. ஏன்னா ஆழ்வார் ஆழ்வாரும் இப்ப இழைச்சிட்டார், அதெல்லாம் சந்திரனை பார்த்து என் போல நீ ஆயிட்டாயோ, நீ இப்படிதான் வந்து இழைத்து போகிறாயே, அதுவும் மைவா நிரோல கட்டாய், இழுத்து போய் சந்திரனுடைய காரியத்தையும் செய்யலையாது, ராத்திரிய போக்கடிக்கணும், இருட்ட போக்கடிக்கணும், பெரிய சந்திரன் தான் போக்கடிக்கும், இல்லட்டா எப்படி போக்க முடியும்? அதனால நீ எம்பெருமாண்டிய மெய் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை இழந்தாயோ அப்படின்னு நிலவை பார்த்து பேசுகிற பாசுரத்தை பார்த்தோம். அடுத்து ஏழாவது பாசுரம், தோற்றோம் மடனெஞ்சே எம்பெருமான் நாரணர்க்கு என் மாற்றாமை சொல்லி அழுவோமே நீ நடுவே, வேற்றோர் வகையில் கொடிதான் எனது ஊழி மாற்றாண்மை நெற்றியோ வாழி கனையிருளே. இதனுடைய தாற்பயத்தை நாம் அடுத்த கால சேரத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.